அபாப் அவர்கள் இன்னொன்று எனது அம்மார், இன்னொன்று எனது அம்மார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய தியாகம் செய்தவர் கப்பாப் அவர்கள். அந்த நேரத்தில் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆடையை கலட்டி முதுகுப்புறத்தை உமர் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தார்கள். அப்பொழுது பார்த்தால் முதுகு முழுக்க வெண்ணிறமாக இருந்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். 25 ஆண்டு காலம் தாண்டியும் முதுகிலே இருக்கிற வடு போகவில்லை என்றால் பாவிகள் எவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்திருப்பார்கள். கொடுமைகள் தாங்காத ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் புறப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தலை சாய்த்து படுத்துக் கொண்டிருந்த பொழுது எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூடினார்கள். புகாரியிலே பார்க்கிறோம், கூடி என்ன சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரஹமத்துல் ஆலமீன் அவர்களே, நாங்கள் ஏற்றது இந்த மார்க்கத்தை மறுமைக்காக வேண்டி, ஆனால் நாங்கள் வியாபாரம் செய்கிற வியாபார தளத்திற்கு வந்து அடிக்கிறார்கள், எங்களுடைய வீடுகளிலே பூந்து அடிக்கிறார்கள், நாங்கள் வெளியிலே நடந்தால் எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், சுடுமண நிலை கெடுத்து விராளவர்களைப் போல சொல்லனா துன்பங்களை கொடுக்கிறார்கள், தேவைப்படுகிற பொழுதெல்லாம் அம்மார் அவர்களை வந்து அடிக்கிறார்கள், கொலை வரி தாக்குதல் நடத்துகிறார்கள், இந்த வேதனை குறைய அல்லாவிடத்திலே நீங்கள் ஒரு துவா செய்யக்கூடாதா யார சூழல்லா, என்ன ஒரு வார்த்தை பாருங்கள், அல்லாவிடத்திலே ஒரு துவா செய்யக்கூடாதா யார சூழல்லா. அன்பார்ந்த சௌரர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் எழுகிற ஒரு கேள்வி, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் எழுகிற ஒரு கேள்வி, எனது மனைவி கற்பழிக்கப்படும் பொழுது, எனது தாய் தந்தையர்கள் கொலை செய்யப்படும் பொழுது, என்னுடைய சொத்துக்கள் சூறையாடப்படும் பொழுது, என்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்படும் பொழுது, கலவரத்தில் பல உயிர்கள் இஸ்லாம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி தாக்கப்படும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மிடத்தில் உண்டு. அதற்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், போருக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயுத பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற இஸ்லாமிய சகோதரருடைய உணர்வை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கூட்டம் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு புறப்படுங்கள் என்றாரா, ஆயத்தமாகுங்கள் என்றாரா, ஆயுத பயிற்சி எடுங்கள் என்றாரா, பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று கூடி எதிர்த்தாக்குதல் நடத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரானார்களா, இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிமை இருக்கிற மக்கள் சொன்னவுடனே முகமெல்லாம் மாறியது, முகமெல்லாம் மாதுளம் பழம் போல செவந்தது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத ஒன்றை நாம் சொல்லிவிட்டோம் போல இருக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். அமர்ந்து என்ன சொன்னீர்கள், கப்பாப் அவர்களே, அம்மார் அவர்களே, பிலால் அவர்களே, அப்துல் ரஹமான் இப்னு அவுப் அவர்களே, அபுபக்கர் அவர்களே, என்னுடைய முஸ்அப் அவர்களே, நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது, அந்த சமூகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து மேனி முழுக்க சீவி தோள்களை எடுத்தார்கள், சதைகளை எடுத்தார்கள், எலும்பு மட்டும் தான் மீதம் என்று சொல்லுகிற அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற ஒரே காரணத்திற்காக. மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கழுத்துயர குழிவெட்டி மரத்தை அறுக்கின்ற ரம்பாத்தால் அவர்கள் இரண்டு கூறாக அடுத்து பீத்து வீசப்பட்டார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி. அப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் உங்களுக்கு வராமல் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிஹாத்துடைய சிந்தனை இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு ஏன் புறப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் தன்னை தானே பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பாதிக்கப்பட்ட மக்களின் மீது இரக்கம் இல்லாதவரா, அல்லாஹ்வுடைய தூதர் வீரம் இல்லாதவரா, சஹாபாக்கள் எல்லாம் கோழைகளா என்றால் அதுவல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி ஒரு மனிதன் தாக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நன்றாக நீங்கள் ஆய்வு செய்து வாருங்கள், அல்லாஹ் கட்டளையிடுவதெல்லாம் பொறுமை, பிறகு நான் ஆயத்தை உங்களுக்கு நான் ஓதி காண்பிப்பேன், பொறுமை பொறுமை பொறுமைதான் உங்களுக்கு வெற்றியை ஈட்டு தரும், 13 ஆண்டு கால பொறுமை எல்லாம் சொல்வார்கள், இந்த போருக்கு செல்லுங்கள், ஆயத்தமாகுங்கள், தயாராகுங்கள் என்ற ஆயத்தை எல்லாம் ஒரு சாரார் இது மக்காவிலே இறக்கப்படவில்லை, மதீனாவில் இறக்கப்பட்டது என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று விசமத்தனமான பிரச்சாரங்களிலே ஈடுபடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, இது மக்காவிலும் இறங்கவில்லை, மதீனாவிலும் இறங்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான், அதற்கு உடனடியாக நடைமுறைப்படுத்துகிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலச்சூழலை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்க மாட்டார். அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத், பலகீனமான பெண்களும் பலகீனமானவர்களும் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ஏன் அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யவில்லை என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. நீங்கள் ஏன் இன்னும் போருக்கு செல்லாமல் இருக்கிறீர்கள் என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தேடி ஏன் இன்னும் நீங்கள் தயாராகவில்லை என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. குழு குழுவாக, அங்கம் அங்கமாக, கோத்திரம் கோத்திரமாக புறப்படுங்கள், வீதியிலே இறங்கி என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. திருக்குறானில் யார் போருக்கு செல்லவில்லை அவர்கள் முனாஃபிக் என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள், மறுமையை பயந்தவர்கள் மட்டும்தான் போரை விரும்புவார்கள் என்ற ஆயத் திருக்குறானிலே உண்டு. எந்த ஆயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் பயன்படுத்தவே இல்லை. குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? சஹாபாக்கள் நடத்தப்பட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத் அல்ல அந்த ஆயத். அதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் ஜிஹாத் பைஅத் என்ற பாடத்தின் கீழ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி தப்பாபவர்களும் சஹாபாக்களும் ஓடி வந்து பாதிக்கப்பட்ட நேரத்தில், பாதிப்பை பிரதிபலித்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆறுதல், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நான் இதைவிட மிகப்பெரிய பாதிப்பை, இதைவிட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எதிர்பார்த்து நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், தப்பாவே உங்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமை கொடுமையே அல்ல, அம்மாருக்கு நேர்ந்த கொடுமை கொடுமையே அல்ல. எது கொடுமை இல்லையா? தன்னுடைய உடல் முழுக்க கரித்து பொசுக்கி சாம்பலாக்கினார்களே, அது கொடுமை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் பிலால் அவர்களை கொடுமை செய்தார்களே, அது கொடுமை இல்லையா? கொலைவரி தாக்குதல் நடத்தினார்களே, தன் கண் முன்னால் தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை, இன்னும் அம்மாரை கொலைவரி தாக்குதல் நடத்தினார்களே, அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, மார்க்கத்தை ஏற்றால் உங்களுக்கு துன்பம் வரும், உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு ஜிஹாத்தை வலியுறுத்துகின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எத்தனை இடத்தில் நீங்கள் அடி வாங்கி இருக்கிறீர்கள்? உங்களுடைய தாயை உங்களால் திருத்த முடிந்ததா? உங்களுடைய சகோதரி உங்களால் திருத்த முடிந்ததா? உங்களுடைய குடும்பத்தை உங்களால் திருத்த முடிந்ததா? உங்களுடைய அண்டை வீட்டுக்காரனை திருத்த முடிந்ததா? தெருவிலே அல்லாஹ்வுக்கு இன்றைக்கு இஸ்லாம், இஸ்லாம் அல்லாதவர்களும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பூமியில் ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டு இன்ன சிர்கலா ஸுலுமன் அலீம், விபச்சாரத்தை விட, கொலையை விட, கொடுமையை விட, அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே, இந்த அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் அடிபட்டதுண்டா? நீங்கள் துன்பப்பட்டதுண்டா? அதற்காக வேண்டி வீட்டை இழந்ததுண்டா? அதற்காக வேண்டி ரத்தம் சிந்தியதுண்டா? குறைந்தபட்சம் அதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டதா என்றார், எதுவும் இல்லை. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும், இனத்திற்காக வேண்டி போராட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனத்திற்காக வேண்டி, முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி, இனத்திற்காக வேண்டி எவன் போராடுகிறானோ அவன் போராளியே அல்ல, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி எங்கு பார்த்தாலும் தாக்குதல், எங்கு பார்த்தாலும் சொல்லனா துன்பங்கள், வீதி எங்கும் இரத்த களரிகள், சொல்லனா துன்பங்கள். விட்டால் பிலால் அவர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, விட்டால் இந்த முஸ்அபை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடுமையான துன்பங்கள். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அல்ல, 10 வருட காலம், 3 வருட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். மறைமுகத்திற்கு பிறகு என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பகிரங்கப்படுத்தினார்களோ அன்றிலிருந்து இந்த கொடுமை ஆரம்பமானது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்படியானால் இவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னை பின்பற்றுகின்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுமைகளின் காரணத்தினால் எங்கே இந்த முஹம்மது மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த கொள்கையை கைவிட்டு விடுவாரோ என்பதற்காக வேண்டிதான் அவரை பின்பற்றிய அவருக்கு நெருக்கமான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதற் கொண்டு அடித்து பார்த்தார்கள். கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். யாரையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் மனம் தளரவில்லை. அப்பொழுதும் அவருடைய கொள்கை பிடிப்பில் எந்த ஒரு பின்னடைவையும் அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு கட்டத்தில் நபித்தோழர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குறைந்தபட்சம் இந்த பாவிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையாவது நீங்கள் செய்யக்கூடாதா யா ரசூலல்லாஹ்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், முற்சென்ற சமூகத்தில் நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள் அறியாமை காலத்து மக்கள். முற்சென்ற சமூகத்தில் ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கிறார், அந்த நபி மக்களை தௌஹீதின் பக்கம் அழைத்திருக்கிறார், அந்த மக்கள் அடித்து முகத்திலே ரத்தம் வழிந்திருக்கிறது, அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த ரத்தத்தை தடவி அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ் உன்னுடைய தூதரை அடித்து